மெட்ரோ வந்ததுலேருந்து நிறைய டிராஃபிக் அவாய்ட் பண்ணலாம். கனெக்டிவிட்டி வைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம், எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்லா இருக்கும், அதனால ஃப்ரீயாக நிம்மதியாக போக முடியும், டூ வீலர்ஸ் எல்லாருமே குறைய ஆரம்பிச்சிடும், ஃபாஸ்டர் மூவிங் இருக்கு, ஸோ மெட்ரோ நிறைய யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. மெட்ரோவினுடைய இரண்டாவது கட்டம் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. 116 கிலோமீட்டர் தொலைவு அதை கவர் பண்ண போகுது. புது மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எந்தெந்த ஏரியாவில் வரப்போகுது, இதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன, புது டெக்னாலஜி என்ன இதில் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னா ஒரு பெரிய சவால் இருக்கும்ல, அந்த சவால்கள்லாம் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்கணும். ஆண்டுகளான இந்த சென்னை மாநகரம் பல்வேறு மாற்றங்களையும் கால சூழ்நிலையையும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளையும் கண்டது. தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த சென்னை நகரம் அப்படிங்கிறது புதுசு இல்லைங்க. சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள், பல்வேறு கனவுகளை சுமந்து வரக்கூடிய மக்களுக்கு இது ஒரு நம்பிக்கை மையம்னே சொல்லலாம். 1 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த சென்னையில் போக்குவரத்து அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சவாலாக தாங்க இருக்குது. மக்கள் தொகை நாளுக்கு நாள் பெருக பெருக வாகனங்களுடைய பயன்பாடு அப்படிங்கிறதும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தாங்க இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சென்னையில் கடந்த 2009 அப்போதைய துணை முதலமைச்சராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது தாங்க இந்த மெட்ரோ ரயில் திட்டம். இந்த திட்டத்தோட முதற்கட்டமாக காலம் உருண்டோட 6 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் மெட்ரோ ரயிலோட முதல் சேவை அப்படிங்கிறது கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை கொண்டு வரப்பட்டுச்சுங்க. முதல்ல இந்த புதிய போக்குவரத்து மக்கள்கிட்ட பெரிய அளவில் வரவேற்பு இல்லை. ஏன்னா பயணம் செய்யக்கூடிய ஒரு டிக்கெட்டோட விலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்ததாகவே ஒரு பார்வை இருந்துச்சு. காலப்போக்கில் இந்த நிலைமை மாறி இந்த மெட்ரோ ரயில் போக்குவரத்தை பயன்படுத்த மக்கள் தொடங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். மெட்ரோவினுடைய முதல் கட்டம் இருக்குல்ல ஃபேஸ் 1, அதில் இந்த வருடத்தோட தொடக்கம் ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் மாதம் மாதம் அதை பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிக அளவில் உயர்ந்துக்கிட்டே வருது. தொடக்கத்தில் 65 லட்சம் அப்படின்னு இருந்தது, பிறகு 70 லட்சம், 80 லட்சம், 85 லட்சம்னு இப்போ 1 கோடியை நெருங்க போது அந்த எண்ணிக்கை. அப்படிப்பட்ட இந்த மெட்ரோ ப்ராஜெக்டை எங்கள் குழு ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் கிடைச்ச தகவல்கள்லாம் எங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி வரைக்குமான வழித்தடத்தை 4வது வழித்தடம் ஆரஞ்சு லைன் சொல்கிறாங்க. இதை பற்றி இந்த ப்ராஜெக்ட் டைரக்டர்கிட்ட பேசணும். இந்த கடற்கரை மெட்ரோ ரயில் நிலையம் மட்டும் கிடையாது, இந்த 4வது வழித்தடத்தில் இன்னும் நிறைய சிறப்பம்சம் இருக்குன்னாரு. இப்போ வந்து நம்ம லைட் ஹவுஸ் ஸ்டேஷனில் இருக்கிறோம். ஃபேஸ் 2லேயே இதுதான் மிக லென்த்தான ஸ்டேஷன். 35 மீட்டர் அகலமும் 416 மீட்டர் நீளமும் உள்ள ஸ்டேஷன். இதில் வந்து ஒரு லெவல் மட்டுமே 150,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள பெரிய ஸ்டேஷன். கடற்கரைக்கு பக்கத்தில் வந்து இதுவரைக்கும் இந்தியாவில் கட்டலை. நம்ம கடற்கரைக்கு பக்கத்தில் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்ன ரிஸ்க்குனா சுனாமி சமயத்தில் தண்ணி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அந்த ஃப்ளட் கண்ட்ரோல் மெஷருக்காக ஆட்டோமேட்டிக் ஃப்ளட் கேட், சென்சார் பேஸ்டு ஃப்ளட் கேட் வந்து யூரோப்பியன் கண்ட்ரி இருக்க டெக்னாலஜியை இட்டாலியன் பேஸ்டு டிசைனர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி வாட்டர் லெவல் குறிப்பிட்ட அளவு ரைஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லா கேட்டும் வந்து க்ளோஸ் ஆயிரும். எல்லா கேட்டும் க்ளோஸ் ஆகிட்டால் டனலுக்குள்ளே தண்ணியே போகாது. ஸோ ஸ்டேஷன் வந்து ஃபுல்லாக சீல் ஆயிரும். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். டெர்மினல் ஸ்டேஷனான லைட் ஹவுஸ் ஸ்டேஷனுடைய அண்டர் கிரவுண்ட் போர்ஷனில் நின்றுட்டுருக்கோம். இது வந்து இப்போ 14 மீட்டர் கிரவுண்ட் லெவல்லேருந்து 14 மீட்டர் லெவலில் எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் டனல் போரிங் மிஷின் இருக்குது. இந்த டனல் போரிங் மிஷின் வந்து 450 டன் அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மாத்திரம். அப்புறம் 1 பை 1 நம்ம மேலேருந்து அன்லோட் பண்ணி ஒரு 80 மீட்டருக்கு
அந்த டனல் போரிங் மிஷின் உள்ளே போக போக நம்ம பெரிய அட்டாச் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த 80 மீட்டரையும் சேர்த்தோம்னா அரௌண்டு 650 டன் அந்த வெயிட்டு உள்ள டனல் போரிங் மிஷின். இதுக்கு கீழே மற்ற ஸ்டேஷனுக்கு மாறுபட்ட விதமாக இங்கே மேலே பிளாட்ஃபார்மும் கீழே கன்கோர்ஸும் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் லெவலில் இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃபேஸ் டூலேயே அகலமான பிளாட்ஃபார்ம், 35 மீட்டரு, 6 ட்ராக் இருக்கும், 12 ட்ரெயின் நிற்கலாம். இதுக்கு கீழே கான்கோர்ஸ் இருக்குது. இந்த கான்கோர்ஸ் மட்டுமே ஏறக்குறைய 300 மீட்டர் இருக்குது. டோட்டல் வந்து 416 மீட்ரு. அந்த 300 மீட்டரில் எப்படி 2000-3000 பேர் வெயிட் பண்ணலாம், அவங்க வந்து பொழுத கழிக்கலாம் பீச்சுக்கு வர்றவங்க, அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கடற்கரை ரயில் நிலையத்திலேருந்து புறப்படுற மெட்ரோ ட்ரெயின் வந்து அடுத்து திருமயிலை ஸ்டேஷனுக்கு போகும். அந்த திருமயிலை ரயில் நிலையம் தான் ரொம்ப சிறப்பான ஒன்று. ஏன் அப்படின்னா, பூமிக்கு அடியில் சுரங்கத்தில் 4 அடுக்குகளாக அங்கே ஒரு ரயில் நிலையம் வரப்போகுது. அங்கேருந்து புறப்படுற ட்ரெயின் வந்து நந்தரம், கோடம்பாக்கம், வடபழனி, வளசரவாக்கம், போரூர், பூந்தமல்லி வரைக்கும் போகும். இந்த வடபழனிக்கு அடுத்து ஆழ்வார் திருநகர், வளசரவாக்கம், போரூர் வருதுல, இந்த ஸ்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4வது வழித்தடத்திலேயே இங்கே தான் ஒரு முக்கியமான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, அங்கே ஒரே தூணில் 2 ட்ராக் வரப்போகுது. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரே தூணில் 4 ரயில் மாறி மாறி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இங்கே மற்றும் ஒரு சவாலான பணி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதா ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. சர்வீஸ் இன்டர்சேஞ்சுக்காக காரம்பாக்கம் பக்கத்தில் ஒரு கிராஸ் ஓவர் வைக்கிறோம். ஸோ இந்த கிராஸ் ஓவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்பொழுது 5வது ட்ராக்கு 2 ட்ராக்குக்கு இடையில் வரும். ஸோ ஒரே பில்லரில் 5 ட்ராக்கை இதுவரைக்கும் இந்தியாவில் கட்டினதில்லை, வேர்ல்ட்லேயும் கூட இப்படி ஒரு டிசைன் பண்ணி கட்டினதில்லை. ஆர்காடு ரோடு சாலையில் மொத்தம் 22 மீட்டர் தான் லேண்டு எடுத்திருக்கோம். இந்த 22 மீட்டர் எடுத்ததுனால நாங்கள் அதை வந்து கிரேனை யூஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. அதனால் மேலேருந்து காரிடார் 5லேருந்து சைனாவிலேருந்து தயார் பண்ணி கொண்டு வந்த லாஞ்சிங் கேர்டரை பயன்படுத்தி மேலேருந்தே கேர்டர்ஸ், யூ கேர்டர், ஐ கேர்டர் எல்லாம் முதல்ல காரிடார் 5, அப்புறம் காரிடார் 4, அப்புறம் கான்கோர்ஸ், இது மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். நம்ம இப்போ அண்டர் கிரவுண்டாக போயிருக்கலாம். அண்டர் கிரவுண்டாக போயிருந்தால் ப்ராஜெக்ட் திட்ட செலவு வந்து ஜாஸ்தி ஆயிரும். இப்போ ரோடு விட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம போர்ட்டல் மாதிரி வேறு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் இல்லாததுனால இந்த ப்ராஜெக்டில் இதுதான் மிகப்பெரிய சவால். மாதவர் முதல் சோழிங்கநல்லூர் வரை 44.6 கிலோமீட்டர் தொலைவிற்கு 5வது வழித்தடம் அமைய இருக்கு. இதில் மாதவரம் டிப்போ மெட்ரோ, கொளத்தூர் ஜங்ஷன் மெட்ரோ, வில்லிவாக்கம் மெட்ரோ ஆகிய மெட்ரோ ரயில் நிலையங்களோடு சேர்த்து 10 கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதையாகவும், மீதமுள்ள 33.6 கிலோமீட்டரில் 39 ரயில் நிலையங்களோடு சேர்த்து உயர்மட்ட பாதையாக அமைய இருக்கு. நாம் இருக்கிற அந்த கத்திப்பாரா மேம்பாலம் சென்னையினுடைய பிரம்மாண்டங்களில் ஒன்று. இந்த பிரம்மாண்டம் மெட்ரோவினுடைய அந்த 2 பறக்கும் உயர்மட்ட பாலம் வந்த பிறகு கொஞ்சம் அதிகமானது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த பிரம்மாண்டம் மேலும் அதிகரிக்க போகுது. காரணம், ஃப்ளைஓவருக்கு மேலே ஏற்கனவே இருக்கிற காரிடார் 1, காரிடார் 2க்கு மேலே பேலன்ஸ்டு கேண்டிவர்ன்ற ஒரு டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக் மெத்தடில் ஃபார்ம் ட்ராவலர் வச்சு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இது வந்து 120 மீட்டர் ரேடியஸ், ஒரு ஷார்ப் ரேடியஸ், மிக குறுகிய வளைவாக இருக்கும். அது மாதிரி ஒரு 500 மீட்டருக்கு பண்ணுறோம் ஆலந்தூர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி. இதில் என்ன மிகப்பெரிய சவால்னா, கீழே இருக்கிற ரோடு டிராஃபிக்குக்கும் கீழே இருக்கிற காரிடார் 1, காரிடார் 2க்கும் பாதிப்பு ஏற்படாமல் இரவில் எக்ஸிக்யூட் பண்ணணும். 3வதாக ஆலந்தூரை தாண்டி அதே பேலன்ஸ்டு கேண்டிலீவரை தொடர்ந்து செஞ்சு ஏற்கனவே இருக்கிற காரிடார் 2ல இதை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஆக மொத்தம் நாங்கள் வந்து ஒரு 600 மீட்டர் இந்த பேலன்ஸ்டு கேண்டிலீவரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் கத்திப்பாரால. மாதவரம் முதல் சிப்காட் சிறுசேரி வரையில் 45.4 கிலோமீட்டர் தொலைவிற்கு 3வது வழித்தடம் அமைய இருக்கு. இதில் மாதவரம் பால் பண்ணையிலிருந்து தரமணி மெட்ரோ ரயில் நிலையம் வரையில் மொத்தம் 28 ரயில் நிலையங்களோட 26.7 கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதையாகவும், நேரு நகர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து சிறுசேரி சிப்காட் மெட்ரோ ரயில் நிலையம் வரையில் மொத்தம் 19 ரயில் நிலையங்களோட 18.7 கிலோமீட்டருக்கு உயர்மட்ட பாதையாகவும் பணிகள் நடைபெற்றுட்டு இருக்குங்க.
அடையாறு ஆற்றுக்கு கீழே மெட்ரோ ரயில் பயணிக்க போகுது. மெட்ரோ ரயிலின் மூன்றாவது வழித்தடம் அப்படிங்கிறது அடையாறு ஆற்றுக்கு கீழே திட்டமிட்டிருக்காங்க. அடையாறு ஆறு மட்டும் கிடையாது, சேத்துப்பட்டு ஏருக்கு கீழே கூட இந்த மூன்றாவது வழித்தடம் அப்படிங்கிறது வருது. இது மூன்றாவது வழித்தடத்தோட ஒரு த்ரில் அனுபவம் அப்படின்னா இன்னொரு ஒரு சவாலான பணி இருக்கு. கீழ்ப்பாக்கம் ஆயிரம் விளக்கு இந்த ரெண்டு மெட்ரோ ரயில் நிலையத்திலையும் பூமிக்கு அடியில் சுரங்கத்தில் இரண்டாவது வழித்தடத்தின் மெட்ரோ ரயிலுங்கிறது இப்போ இயக்கத்தில் இருக்குது. மூன்றாவது வழித்தடம் இந்த இரண்டாவது வழித்தடத்துக்கு கீழே வரப்போகுது. இந்த ரெண்டு பணியும் மூன்றாவது வழித்தடத்தில் இருக்கக்கூடிய சிக்கலான சவாலான பணி. சுரங்க வழித்தடங்களை பொறுத்தளவில் 43 கிலோமீட்டர் 43 ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். பல இடங்களில் சுரங்க வழித்தடம் வந்து ரயில்வே ட்ராக்குக்கு கீழேயும் எங்களுடைய மெட்ரோ லைனுக்கு கீழேயும், உதாரணமாக கீழ்ப்பாக்கம், 1000 லைட்ஸு, நந்தனம் போன்ற இடங்களில் கிராஸ் பண்ணுறோம். இந்த டனலுக்கு கீழே கிராஸ் பண்ணும் பொழுது சாயில் வந்து சப்ஸ்டிட் ஆகும், அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது. இதை தவிர்த்து 23 டனல் போரிங் மிஷினை வந்து ஒரே சமயத்தில் யூஸ் பண்ணுறோம். இந்த அளவுக்கு டனல் போரிங் மிஷின் வேற எந்த மெட்ரோலையும் பயன்படுத்தினது இல்லை. ஜப்பான் நாட்டோட பன்னாட்டு கூட்டுறவு முகமை, ஆசிய மேம்பாட்டு வங்கி, ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி உள்ளிட்ட பன்னாட்டு வங்கிகளோட நிதி உதவியின் கீழ் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொண்டு வரப்பட்டதுதான் சென்னை மெட்ரோ ரயிலோட இரண்டாம் கட்ட திட்டம். 26, 27, 28 முடிக்க போறாங்க. முக்கியமா அந்த மெட்ரோ பண்றாங்கன்னு சொல்லி அங்கங்க தோண்டி தோண்டி எடுத்துட்டு தே வில் லீவ் ஜஸ்ட் லைக் தட். அது வந்து எங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. பிரசன்ட் டிராபிக் அதிகரிக்குது. ஒர்க் நடக்கிற இடத்துலாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு கண்டிப்பா. பைக்ல போறதுக்கோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எதுவுமே முதல்ல டிஸ்டர்பன்ஸா இருக்கும் சார். ஒரு 1-2 இயர்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து நார்மல் ஆயிரும். எல்லா இடமும் கவர் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களுக்கு நிச்சயமா இது பயனளிக்கும். இந்த இரண்டாம் கட்ட பணிகள் மக்கள் பயன்பாட்டிற்கு நவம்பர் 2025 வரும். முதல் கட்டமாக பூந்தமல்லியிலிருந்து பவர் ஹவுஸ் வரைக்கும் ஒரு 16 கிலோமீட்டர் பயன்பாட்டிற்கு வரும். ஆக மொத்தம் 74 கிலோமீட்டர் June 2026 நாங்கள் கமிஷன் பண்ணிடுவோம். எலிவேட்டடு வழித்தடங்களை பொறுத்தளவில் அண்டர் கிரவுண்டு 43 கிலோமீட்டரில் மற்ற வழித்தடங்கள் படிப்படியாக கமிஷன் பண்ணி December 2028 மொத்த ப்ராஜெக்ட் முடிச்சிருவோம். சாலைகள் சரியில்லை, போக்குவரத்து நெரிசல், நடைபாதை உடைக்கப்படுதல், இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் நம்மிடையே இருந்தாலும் இவை எல்லாமே ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு தான். இவை அனைத்துமே சீர் செய்யப்பட்டு ஒரு புதிய எதிர்காலத்தை நோக்கி நம்ம நகரத்தை கொண்டு செல்லும்.